ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப் அண்ட் பிஸ்னஸ் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளில் மே 1 வந்து கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது தொழிலாளர் தினமான மே 1 எல்லா கிராமங்களும் எல்லா கிராமத்துலேயும் ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெற உள்ளது அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவுக்குள்ளே பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் தொழிலாளர் தினமான மே 1 அன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. கூட்டம் நடைபெற இடம், நேரம் ஆகியன கிராம ஊராட்சி அலுவலகத்தில் தகவல் பலகையில் வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது எந்த டேட்டில், எந்த இடத்துல, எந்த நேரத்தில் வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடைபெற போகுதுன்றதை எங்கே பலகையில் எழுதியிருக்காங்கன்னா, கிராம ஊராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தகவல் பலகையில் வந்து விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல தான் நடக்க போகுது, இந்த டைமுக்கு நடக்குது அப்படின்றத அவங்கயே மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. மே 1 தொழிலாளர் தினம் அன்று நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் கீழ்காணும் பொருட்கள் குறித்து விவாதிக்கப்படும். கிராம சபை கூட்டங்களில் வரவு செலவு கணக்குகள், பல்வேறு திட்டங்களான பயனாளிகளின் தேர்வு மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஆகிய கூட்டப்பொருட்கள் உள்ளன. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வரவு செலவு கணக்கு, அப்புறம் பல்வேறு திட்டம், அரசு அறிவிச்சக்கூடிய பல்வேறு திட்டங்களை பற்றியும், அப்புறம் பயனாளிகள், அந்த திட்டத்துக்கான யார் யாரெல்லாம் பயனடையக்கூடிய பற்றியும் தேர்வு எடுக்கணும். அப்புறம் அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு, இந்த திட்டத்தால் என்னென்ன யூஸ் இருக்குது, என்ன இது இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அடுத்து இதெல்லாம் இந்த கூட்டத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஊராட்சிகளில் 2021-2025 ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கை, மேற்கொள்ளப்பட்ட பணிகள், பணிகளின் முன்னேற்ற நிலை, ஒன்றிய மாநில அரசு திட்டங்களுக்கான பயனாளிகளின் தேர்வு, அனைத்து கிராம அதாவது 2021-2022 வரவு செலவு அறிக்கை, அது வந்து மேற்கொள்ளப்பட்ட பணியின் நிலை என்ன, முன்னேற்ற நிலை என்ன, செலவு எவ்வளோ, இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் பார்க்க போகிறாங்க. அடுத்து ஒன்றிய மாநில அரசு திட்டங்களான பயனாளிகளின் தேர்வு, மாநில அரசு அதாவது மத்திய மாநில அரசுகள் வந்து அரசு திட்டங்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க இப்போது பட்ஜெட்டில், அதுக்கான பயனாளிகள் யார் யாரெல்லாம் தேர்வு செய்யணுன்றதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னென்ன திட்டம்னா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நாமே திட்டம், தூய்மை பாரத இயக்கம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், திட மற்றும் திற கழிவு மேலாண்மை உறுதி, விவசாயம் மற்றும் உழவர் நலத்திட்டங்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் உதவி எண், ஊட்டச்சத்து இயக்கம் மற்றும் இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன திட்டத்தை பற்றி விவாதிக்கப்படுறாங்கன்னா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நாமே திட்டம், தூய்மை பாரதம் திட்டம் இருக்கு இல்லையா, அது மகாத்மா காந்தி தேசிய உடல் இந்த 100 நாள் வேலைன்னு சொல்கிறோம், அதை பற்றி, அடுத்து திட திற மேலாண்மை விவசாயம் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து விவசாயம் மற்றும் உழவர் பற்றி, விவசாயத்தில் என்னென்ன சலுகை இருக்குது, என்ன லோன் அளவு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றியும், உழவர் நலத்திட்டங்கள், உழவருக்கான நலத்திட்டங்கள், மின்சாரம் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மின் இணைப்பை ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் யார் யாருக்குன்றதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குழந்தைகள் மற்றும் முதியோர் உதவித்தொகை எண், ஊட்டச்சத்து இயக்கம், குழந்தைங்களுக்கு சத்துணவில் எவ்வளோ ஊட்டச்சத்து மாவெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் முதியோர் உதவித்தொகை, பென்ஷன் வாங்குறாங்க இல்லைங்களா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மற்றும் இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. இவ்வாறு நடைபெறும் கிராம கூட்ட சபையில் அவ்வூராட்சியில் வாழும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வாக்காளரும் கொள்வது முக்கிய கடமையாகும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டங்கள் வந்து அந்த ஊராட்சியில் வசிக்கக்கூடிய 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வாக்காளர், ஏன்னா ஓட்டு போடுறவங்க தானே முக்கியம், 18 வயசுனாவே 18 வயசு மேலே வச்சுனே ஓட்டு போடுற உரிமை வந்துடுதுங்க இல்லையா, அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அனைவருமே அதில் கலந்து கொள்வது கடமைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அதனுடைய அரசு என்னென்ன திட்டம்லாம் இது பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கிராம சபை விவாதங்களில் பங்கேற்று பயனாளிகள் தேர்வு மற்றும் அரசால் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி போனீங்கன்னாதான் அவங்க பயனாளிகள் தேர்வு, நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் தான் செலக்ட் ஆகிறீங்கன்ற தேர்வுகள் தான் அங்கே சொல்லுவாங்க.
அப்புறம் அரசால் நிறைவேற்றப்படும் கவர்மெண்ட் என்னென்ன திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்களோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராம சபைகளில் பொதுமக்கள் கலந்து கொள்ளும்போது கொரோனா தடுப்பு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறும் போது கொரோனா விதினா மாஸ்க் போடணும், தடுப்பூசி தடுப்பூசி போட்டவங்க மட்டும் போய் கலந்துக்குங்க, ஏன்னா இப்போ மறுபடியும் கொரோனா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பரவின்னு வருதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை சேஃப்டியாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும், மற்றவங்கிட்டன்னு உங்கள்கிட்ட துத்தாமல் இருக்கும், சரிங்களா? அதுக்காக சொல்கிறாங்க டபுள் மாஸ்க் போட்டுக்குங்க, ரெண்டு ஊசி தடுப்பூசி ரெண்டு ஊசி போட்டவங்க வந்து போய் கலந்துக்குங்க, சரிங்களா? இதில் எதை பற்றி மேலும் பேசுகிறாங்கன்னா, மேலும் கிராம ஊராட்சிகள் தங்களது ஊராட்சிகள் மேற்கொள்ளப்பட்ட கடந்த போன வருஷம் நிதியாண்டுக்கான வரவு செலவு கணக்குகளை ஊராட்சி அலுவலகத்தின் தகவல் பலகையில் வெளிப்படுத்த வேண்டும். பொதுமக்கள் பார்வையிட ஏதுவாக ப்ளஸ் பேனர் மூலம் வரவு செலவு கணக்கு படிவம் 31 சுருக்கம் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிராம சபை அலுவலகம் இருக்காங்க இல்லையா, அந்த பலகையில் எதை பேஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லார் மக்கள் பொதுமக்கள் பார்வையிடுற மாதிரி எதை பேஸ் எதை வைக்கணும்னா, போன ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான வரவு செலவு கணக்கை வந்து ப்ளஸ் பேனர் போட்டு அதில் மென்ஷன் பண்ணி, ப்ளஸ் பேனரில் எவ்வளோ எந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்குன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் போன வருஷம் இவ்வளோ செலவாயிருக்கு இந்த ஊருக்கோசம் இந்த ஊராட்சி கோசம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியும், சரிங்களா? பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்கன்றது கோசம் சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வெயில் காலமாக இருக்கிறதால என்ன பண்ணியிருக்காங்க, 10 மணி அளவில் நடைபெறும் என்ன தெரியும், 10 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? காலையில் 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணினேன்னா வெயிலுக்கு முன்னாடி முடிச்சுடுவாங்க. இது வந்து அனைத்து ஊராட்சியிலையும் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஊராட்சியில் எங்கெங்கே நடைபெறுன்றது அவங்கவுங்க ஊராட்சி கிராம சபை ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய தகவல் அலுவலகம் இருக்கு இல்லையா, தகவல் பலகையில் கொடுத்துட்ருப்பாங்க. அதை போய் நம்ம பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும், சரிங்களா? நீங்கள் உங்கள் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் வந்து மே 1ஆம் தேதி நடத்தப்படும், கண்டிப்பாக நடத்தப்படும். அங்கே போய் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது யூஸ்ஃபுல்லான செய்திகளை அங்கே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா டிஎன் ஜாப் அண்ட் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.